டேஸ்ட் தி டெய்லி. ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த மீனவர் குடும்பத்துடன் யாரும் உறவாடக்கூடாது என எச்சரித்து விடுக்கப்பட்ட தண்டோரா அறிவிப்பு தான் இது. நாகை மாவட்டம் புஷ்பவனம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் கலைவன். மீனவரான இவர் தனது இரண்டு பிள்ளைகளுக்கும் கடந்த 2022 ஏப்ரல் மாதத்தில் காதணி விழா நடத்தியிருக்கிறார். பத்திரிகை அடித்து காதணி விழாவை நடத்திய கலைவாணன் மீனவ கிராமத்தில் உள்ள உறவினர்கள் சிலருக்கு பத்திரிகை வைக்கவில்லை என கூறப்படுகிறது. இதற்காக புஷ்பவனம் மீனவ கிராம பஞ்சாயத்து கூடி கலைவாணனுக்கு தொழில் மறியல் விதித்ததோடு ஊரை விட்டு விலக்கி வைத்திருக்கிறது. அதனால நான் உங்கள்கிட்ட வந்து 4 நிர்வாகத்தில கேட்டிருக்கிறேன். நீங்க பஞ்சாயத்து கலந்து இதனால் பாதிக்கப்பட்ட கலைவாணன் வேறு வழியின்றி கிராம பஞ்சாயத்தாரிடம் முறையிட்டு தனக்கு எதிரான தொழில் மறியலை நீக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். 4 நிர்வாகத்திட்ட நான் கேட்டுட்டேன், மறியல நீக்குங்க, நீக்கிட்டு கூட்டம் போறாங்க, பேசிக்கலாம். கூட்டம் உங்கள்கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். ஊரில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டதால் கடலுக்கு செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு வந்த கலைவாணன் தனது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வருகிறார். இதனை அறிந்த கிராம பஞ்சாயத்துதாரர்கள் கலைவாணனின் ஆட்டோவில் ஊரார் யாரும் ஏறக்கூடாது என்றும் அவரது குடும்பத்துடன் ஒட்டும் வைக்கக்கூடாது, உறவும் வைக்கக்கூடாது என தடை விதித்திருக்கிறது. மேலும் பஞ்சாயத்து உத்தரவை மீறுவோருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தண்டோரா அடித்து அறிவித்திருக்கிறது புஷ்பவனம் மீனவ கிராம பஞ்சாயத்து. புஷ்பவனம் மீனவ கிராம பஞ்சாயத்தின் தொழில் மறியலை நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி 10 முறை மாவட்ட நிர்வாகத்திடமும் 3 முறை போலீஸ் SPயிடமும் புகார் மனு அளித்திருக்கிறார் கலைவாணன். இதனையடுத்து தாசில்தார், காவல்துறை அதிகாரிகள் என மீனவ பஞ்சாயத்துடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியும் தொழில் மறியல் நீக்கப்படவில்லை என்கிறார் கலைவாணன். தாசில்தார் மேடம் சொன்னாங்க, TSP சார் இருந்தாங்க, மினிமம் 1,000 ரூபாய் சார்ஜ் போட்டு முடிச்சுங்க. நீங்கள் என்றைக்கு ஊர் பொதுக்கூட்டம் வைக்கிறீங்களா அன்றைக்கி சொல்லுங்கள், காவல்துறையிலேருந்து 2 பேர் வருவாங்க. வந்தது பிறகு நீங்கள் 1,000 ரூபாய் பயன் போட்டு இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அவங்க பேச்சை கேட்டுட்டு சார் நாங்கள் எல்லா வீட்டுக்கும் போய் வீட்டு வீட்டாக போய் மறியல் கட்டோம். மறியல் கட்டத்துக்கு உங்களுக்கு மறியல்லாம் நிற்க முடியாது, எப்படி நீங்கள் சட்டத்தை தேடி போகலாம், எப்படி அரசாங்கத்தை தேடி போகலாம், உங்களுக்கு மறியல்லாம் நிற்க முடியாது, உங்களால் முடிஞ்சால் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. இவனை இந்த ஊரில் இல்லாமல் பண்ணணும், இவனை இது பண்ணிகிட்ருக்கணும், நம்ம ஊரே மீறி மீறி அடிக்கடி அரசாங்கத்தை போயிட்டுருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டாங்க சார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த திங்கட்கிழமையன்று புகார் அளித்த கலைவாணன் தனது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நீதி கேட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாகூர் காவல் ஆய்வாளர் சிங்காரவேலு கலைவாணனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டுவிட்டு கலைந்து சென்றார் கலைவாணன். மீனவ கிராம பஞ்சாயத்து என்ற பெயரில் சட்டத்திற்கு புறம்பாக கட்ட பஞ்சாயத்து நடத்தி வருவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு உள்ள நிலையில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியாமல் தவிப்பது புரியாத புதிராகவே இருக்கிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.